கேட்டா என்ன, நமக்கு வெள்ளம் வரும், வறட்சி வரும், புயல் வரும், நம்ம டைரக்டா எழுந்துருவோம். ஆனா இன்டெரக்ட் காஸ்ட் என்ன, அமெரிக்காவில பஞ்சு உற்பத்தி பருத்தி உற்பத்தி பாதிக்கப்பட்டால் நாம் வாங்கக்கூடிய விலை பருத்தி விலை 10 மடங்கு அதிகரிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நெல் அது 30% குறைய போது உற்பத்தி காலநிலை மாற்றத்தால். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாள் உலகம் லாமின் நோயை சந்தித்து வந்தது, இப்போது எல்லாம் இது என்ன ஆகும்னா வெட்பல் வெப்பநிலையை கொண்டு வரும். அடுத்த சில ஆண்டுகளில் நாம் லேபர் அவர்ஸ் தொழிலாளர் வேலை செய்யும் நேரத்தை கிட்டத்தட்ட 30% நேரத்தை நாம் இழக்க போகிறோம் அதிகமான வெப்பத்தால். இது அதிகமா வாங்கப்பட தெரியுமா, விவசாயம் தான், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்ஸ் கட்டுறது போன்ற பல்வேறு விஷயம் எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கும். அப்ப இது எல்லாம் எங்க போய் நிப்பாட்டோம்னா பொருளாதாரத்தில் போய் மிகப்பெரிய சரிவை நமக்கு வந்து ஏற்படும். அப்ப நான் உங்ககிட்ட வைக்கிற விஷயம் என்ன, நாம் எதை காவு கொடுத்து எதை விலைக்கு கொடுத்து இன்னைக்கு வெளியிடக்கூடிய கார்பன் அளவுல 25% வெளியிடுவது இண்டஸ்ட்ரீஸ். என்ன இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல், இப்படி இருக்கிற தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலைகள் தான் அதிகமான கார்பன் 22% கார்பனை வெளியிடுது. அதுவும் கடைசியாக அந்த ஹீட் நீங்க ஜென்ரேட் பண்றீங்கல்ல, அது சிமெண்டா இருக்கலாம், ஸ்டீலா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டைல்ஸா இருக்கலாம், அந்த ஹீட் ஜென்ரேட் பண்றீங்கல்ல, அந்த ஹீட்டுக்காக நீங்க பயன்படுத்த